முருகப்பெருமான் முற்பிறப்பில் பிரம்மாவின் புதல்வராக சனித்குமாரர் என்ற பெயரில் பிறந்தார் இவரை பிரம்மஞானி என்பர் மற்ற முனிவர்களை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை இவ்வாறு அழைப்பர் இவர்களுக்கு முக்காலத்திலும் என்ன நடந்தது போகிறது என்பது தெரியும் பிரம்மஞானிகளில் சிலர் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பதில்லை ஆனால் தாயின் சம்பந்தம் இவர்களுக்கு இருக்கும் முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்புப் பொறிகளாக தோன்றினார் சரவண பொய்கையில் அவை விழுந்தன இந்த பொய்கை பார்வதியின் அம்சமாகும் அது அந்த நெருப்பு பொறிகளை அன்புடன் தாங்கிக் கொண்டது நெருப்பும் நீரும் இணைவதென்பது சாத்தியமல்ல ஒன்றை ஒன்று அணைத்துவிடும் ஆனால் சிவபார்வதி இணைந்து இத்தகைய அதிசயத்தை உலகத்துக்கு செய்து காட்டினர் அவர்களால் முடியாதது என்று ஏதும் உண்டா என்ன